Hi job seekers, welcome to Ramya Education and Informative Channel. Medical Service Recruitment Board la job notification release aayirukku. Yerkinave idhukku munnadi naan potruka video la EEG technician recruit panna poradha sollirken. Adhula vande adha pathina full details irukku. So in the video la enna job kaga avanga post pannirukanga na pharmacist vande recruit panna poranga. Ayurveda department ku pharmacist recruit panna poranga. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், டைரக்டாலாம் கிடையாது, ஸோ போஸ்டலும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஈஸி தான், ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். அது வந்து டிசம்பர் 18 வரையும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க. சேல்ரி எவ்வளோ இருக்குன்னா 35,400 130,000 வரையும் சேல்ரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வேக்கன்சி தான், ஜென்ரல்லேருந்து தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ யாருனாலும் அப்ளை பண்ணலாம். பிசி பிசிஎம் இதை ஒன்றொன்றும் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேஸ்டை சார்ந்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து எந்த கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது, எல்லா வயது வரையும் அப்ளை பண்ணலாம். பட் ஓசிக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்னா 42 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 50, மற்றவங்களுக்கு 32, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஓசியை தவிர எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது, எந்த வயது வரையினாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன படிச்சிருக்கணும்னா டிப்ளமோ இன் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இது படிச்சிருக்கணும், அல்லது டிப்ளமோ இன் ஃபார்மசி இன் ஆயுர்வேதா முடிச்சிருக்கணும், ஆர் டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி இது முடிச்சிருக்கணும். இது மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங்க்கு. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுவோன்னா மெரிட் பேஸில் தான் பண்ணுவோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இன்டர்வியூவே கிடையாது, நோ ஓரல் டெஸ்ட், இன்டர்வியூவே கிடையாது, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டை தான் அவங்களோட மார்க்ஸை பொறுத்து. ஸோ 10th 20% அவங்க வந்து அலாட் பண்ணுறாங்க, அதாவது உங்களோட 10th மார்க்லேருந்து அவங்க 20% வந்து மார்க் கிரேடிங் மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து 12th 30%, டிப்ளமோக்கு 50% கொடுத்து டோட்டலாக ஒரு ஒருத்தருக்கும் எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணி மெரிட் பேஸில் வந்து அவங்க லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஃபீஸ் வந்து இதுக்கு இருக்குது, ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி பிஹெச் இவங்களுக்கு 300 ருபீஸும் அதர்ஸுக்கு 600 ருபீஸும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு www.mrb.tn.gov.in இந்த வெப்சைட் போய்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் போய்ட்டு போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் ஆயுர்வேதா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்தராக எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். இவங்க சொல்லியிருக்காங்க ஃபோட்டோகிராஃப் வந்து 500 KB மேலே போகக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. சிக்னேச்சர் 200 KB மேலே போகக்கூடாது. ஸோ உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தடவை ஃபாலோ பண்ணிவிட்டு ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.